Hello friends, welcome to my channel. In the video, we will talk about the important days. Particular January month, we will important days. In the video, la January month, we post pandra. Adithu vandu idu mari December varaikum na post pannidu. Kadasiya oru video la idu related a enna questions la previous la ketanga eppadi kepanga na adukku oru thani video நான் போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து 4 to 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. எஸ்எஸ்சியில் வந்து 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இது வந்து கொஸ்டின் வரும். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்தில் ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குது. இதை பார்த்தாலே போதும். நான் ட்ரிக் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஈஸியாக மெமரபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா January 1 குளோபல் ஃபேமிலி டே அண்ட் வேர்ல்ட் டே ஆஃப் பீஸ். இப்போ ஃபேமிலி, இப்போ நம்ம மன நிம்மதி தேடி எங்கே போகிறோம்? ஒரு அமைதிக்கு, குடும்பத்துக்கு தானே போகிறோம். எங்கே சுற்றி வந்தாலும் நம்ம ஃபேமிலி கிட்ட தானே போகிறோம். ஸோ வந்து ஃபேமிலியும் ஃபேமிலி டேயும் பீஸ் டேவும் ஒரே நாள் வருது. January 1 குளோபல் ஃபேமிலி டே, வேர்ல்ட் டே ஆஃப் பீஸ். ஓகேயா? இது ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா January 31 வந்து ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் டே. இப்போது தெருக்களில் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு தினம் கொண்டாடுறாங்க. எப்போ பார்த்தாலும் கடவுள் வந்து ஃபஸ்ட்டு நல்லது கொடுத்தாருன்னா கடைசியில் ஒரு கெட்டதை கொடுப்பாருங்கிற மாதிரி தெருக்கள்னாலே அது ஒரு நெகட்டிவ் மாதிரி வருது இல்லை. ஸோ January 1 வந்து ஃபேமிலி பீஸ்னால் January 13 ஸ்ட்ரீட் ரிலேட்டடாக சில்ட்ரன்ஸ் டே. ஸோ January 31 வந்து ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் டே. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம ஜான்னாலே நமக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் டே என்ன? January 26. January 26 வந்து ரிப்பப்ளிக் டேன்னு நமக்கு காமனாக தெரியும். அதில் இன்னொரு இதுவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே. இப்போ கஸ்டம்ஸ்னால் தமிழில் கஷ்டம், கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற இதை ரிலேட் பண்ணிக்கோங்க. கஸ்டம்ஸ், நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ ரிப்பப்ளிக் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டேவும் வருது. கஸ்டம்ஸ்னால் கஷ்டங்கள்னு ஞாபகம். இப்போ January 26 ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள் January 27 ரிப்பப்ளிக் டேக்கு அடுத்த நாளே January 27. இப்போ இன்டர்நேஷ்னல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே. இப்போ ஹோலோகாஸ்ட் அப்படின்னா பேரழிவு, பேரழிவை ரிமெம்பர் பண்ணுறதுக்கான டே. இப்போ நம்ம ரிப்பப்ளிக் டே கொண்டாடின அடுத்த நாளே வந்து அதை ரிமெம்பர் பண்ணுறோம். இந்த பேரழிவை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம். January 26 அடுத்து January 27 அப்படி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா January 10, 12, 15, 18, 24, 25 இந்த இது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து 5th, 8th எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. ஆனால் முன்னே வந்து 10th, 12th அப்படி தானே போவோம். 10th, 12th அடுத்து காலேஜ், அடுத்து வேலை, அடுத்து கல்யாணம் அப்படின்னு தான் போவோம். ஜாப் அப்புறம் கல்யாணம் அப்படின்னு போவோம்ல. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. 10th January 10 அப்போ வேர்ல்டு ஹிந்தி டே. இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து 10th வரைக்கும் என்ன இங்கிலீஷ், தமிழ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆனால் நார்த் சைடில் ஹிந்தி படிப்பாங்களா தமிழுக்கு பதிலாக? ஸோ 10th வேர்ல்டு ஹிந்தி டே. அடுத்து 12th ஞாபகம் January 12 இது நேஷ்னல் யூத் டே. ஒரு 12th நம்ம முடிச்சிட்டோன்னா ஒரு யங்ஸ்டராக சொல்லுவோமா? ஸோ நேஷ்னல் யூத் டே அது. அடுத்து January 15. January 15 நம்ம காலேஜ் சேர்ந்துருப்போமா? ஒரு ஃபஸ்ட் இயரில் நம்ம பவ்யமாக இருப்போம். செகண்ட் இயராக இருந்தால் நாம் ஒரு ஆர்மி ஃபார்ம் ஆயிடுவோமா? ஸோ காலேஜ் January 15 வந்து ஒரு ஆர்மி டே, நாம் ஒரு ஆர்மி ஃபார்ம் ஆயிட்டோம். அடுத்து January 18 பார்த்திங்கன்னா நேஷ்னல் இம்யூனைசேஷன் டே, தட் மீன் போலியோ டே. போலியோ டே அப்படின்னா நம்ம போலியோ அப்படின்னா போலியோ ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோமா? குழந்தைங்களுக்கு போலியோ ட்ராப்ஸ் போவோம். ஸ்கூலுக்கு நம்ம சேர்ந்ததுக்கப்புறம் அந்தளவுக்கு காலேஜ் அப்படி வந்துட்டு நம்ம போட மாட்டோம். ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு January 18 நம்ம ஒரு 18 ஓட் போடுற தகுதி சொல்லுவோம்ல. இந்த 18 January 18 அப்போது நமக்கு போலியோ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போலியோ டே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 24 கல்யாணம், கல்யாணம் வேலை அப்படின்னு சொல்லி மேரேஜ் அப்படி சொல்லுமா? January 24 அப்போ வந்து ஒரு கேர்ள் நம்ம தேடுறோம், சில்ட்ரன் கிடைக்குது, கேர்ள் ஒரு குழந்தை பிறக்குது, கல்யாண குழந்தைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே, நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே. அடுத்து January 25
நம்ம ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டூர் போகிறோம், டூர் போகிறக்கு வீசா வேணுங்கிற மாதிரி இதில் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே, நேஷ்னல் டூரிசம் டே, ரெண்டு டேயுமே வந்து Jan 25 இது பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் எப்படி ஞாபகிச்சுக்கோங்க, Jan 10 வேர்ல்டு ஹிந்தி டே, ஹிந்தி இம்பார்ட்டன்ஸாக படிப்போம். 12th நம்ம ஒரு யங் ஆயிருவோம். 15 வந்து ஒரு ஆர்மி ஃபார்ம் ஆயிடுவோம் காலேஜ் போய். 18 நம்ம போலியோ வந்து ஞாபகப்படுத்துகிறோம். 24 ஒரு கேர்ள் சைல்டு, ஒரு மேரி பண்ணிக்கிறோம் ஒரு கேர்ளு, அப்புறம் குழந்தை பிறக்குது. Jan 25 வந்து ஓட்டு, டூர் போகிறோம், டூர் போகிறக்கு ஓட்டு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஒரு க்ளூவாக வச்சு இது ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஒரு க்ளூ. இப்போ இதுவும் இதுவும் ஒன்று பார்த்தாச்சு. மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ Jan 4 இங்கே 4 இருக்குது. Jan 4 என்னென்னா வேர்ல்டு பிரவி டே. ரவிலி டே அப்படின்னா பார்வையற்றோர் தினம். அடுத்து Jan 6 வந்து வேர்ல்டு டே ஃபார் தி வார் ஆர்ஃபனேஜ் அப்படின்னா போரில் இதாகி அனாதையாகிறாங்கள அவங்களுக்காக கொண்டாடப்படுறது. இப்போ பார்வையற்றோர் போரில் வந்து அனாதையாகிறது, ஃபஸ்ட்டு கண்ணு போயிடுது அப்புறம் அனாதையாகிடுறாங்க. Jan 4 இது, அடுத்து Jan 6 இது, அடுத்து Jan 7. Jan 7 இன்டர்நேஷ்னல் கைட் டே. கைட் டேனா பட்டம் விடுறது. இப்போ 7 ரெயின்போ கலர் இருக்குல்ல, பட்டம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, மேலே ஸ்கையில் விடும்போது 7 ரெயின்போ கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெயின்போ கலரையும் கைட்டையும் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ Jan 7 வந்து இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல். அடுத்து வந்து Jan 9 வந்து NRI டே. NRI நான் ரெசிடென்டல் இந்தியா, பிரவாசி பாரதிய திவாஸ் டே அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மக்களுக்காக இது இது பண்ணுறது. இது எதுக்காக கொண்டாடினாங்கன்னா மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, எந்த இயர்னு எனக்கு ரிமெம்பர் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு இந்தியாவுக்கு வரும்போது இந்த டே வந்து கொண்டாடினாங்க. வெளிநாட்டிலிருந்து இந்தியா வாழ் இந்திய மக்களுக்காக இது கொண்டாடப்படுறது NRI டே. இது Jan 9 ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அடுத்து Jan 28 வந்து டேட்டா ப்ரொடக்ஷன் டே. இதில் வந்து லாலா லஜ்பத் ராயோட பர்த் அனிவர்சரி, பர்த்டே. இப்போ வந்து ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொன்னால பேரழிவு வந்ததுன்னு, பேரழிவு வந்தோடனே அடுத்து நாம் வந்து தேவையான இதை வந்து ப்ரொடக்ட் பண்ணுவோம்ல, அதுதான் டேட்டா ப்ரைவசி ஆர் ப்ரொடக்ஷன் டே. அடுத்து Jan 30 வந்து நேஷ்னல் மார்டீஸ் டே, தியாகிகள் தினம் சொல்லுவாங்க தியாகிகள். அடுத்தடுத்து வரும் பாருங்க, ரிப்பப்ளிக், பேரழிவு வருது, ப்ரொடக்ட் பண்ணுறோம், அடுத்து தியாகிகளுக்காக இவங்களுக்கு எல்லாம் தியாகிகள் எல்லாம் இறந்துருப்பாங்களே பேரழிவு வந்து அவங்களுக்காக தியாகிகள் தினம்னு கொண்டாடுறோம். அடுத்து வேர்ல்டு லெப்ராசி டே. லெப்ராசி டே அப்படின்னா தொழுநோய் தினம். இது வந்து லாஸ்ட்டு சண்டே ஆஃப் ஜான்வரி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக கேட்டால் Jan 30 அப்படின்னா வேர்ல்டு டெப்ராசி டே. இப்போ லாஸ்ட்டு சண்டே ஆஃப் ஜான்வரி வந்து எந்த டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னாலும் இதுதான் ஆன்சர். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த Jan month. நீ எல்லாமே இப்படி தான் ஈஸியாக இருக்கும். நான் ட்ரிக் வச்சு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் ஒரு டைம் இதை நோட் பண்ணி ஒரு டைம் நீங்கள் சொல்லி பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். இதுலேருந்து எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நான் அப்கமிங் வீடியோஸில் இதில் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் என்னென்ன எப்படி கேட்பாங்கங்கிறது நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.